வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணில் பதிமூணு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவில் சுருக்குக இங்கே இரண்டு விகிதமுறு கோவைகள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எளிய வடிவில் சுருக்கணும் அதாவது தொகுதியவும் பகுதியவும் காரணிப்படுத்தி எது எதுலாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறதை எடுத்து எழுதணும் அதுதான் என்னது சுருங்கிய வடிவம் அதான் நம்ம சுருக்கி எழுதுறது எழுதலாமா பாருங்கள் முதல் விகிதம் ஒரு கோவை என்ன இருக்கு முதல் விகிதம் ஒரு கோவை எக்ஸ் மைனஸ் மூணு பை ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு இங்கே தொகுதி எந்த மாற்றம் இல்லை எக்ஸ் மைனஸ் மூணு அதை நம்ம எதுவும் செய்யவும் முடியாது இங்கே பாருங்கள் பகுதியில் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பதை நம்ம மூணு ஸ்கொயர்னு எழுதலாமா பகுதியை நம்ம காரணிப்படுத்தணும் பாருங்கள் தொகுதி எந்த மாற்றம் இல்லை எக்ஸ் மைனஸ் மூணு பை பகுதியில் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர் அப்போ ஃபார்மில் என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன் டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்ம்லாவை நம்ம பயன்படுத்தணும் எதுக்கு பகுதிக்கு ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக மூணு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் பி ஏக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் பிக்கு பதிலாக மூணு எழுதிட்டோமா அதுக்கடுத்து பாருங்கள் ஏ மைனஸ் பி ஏக்கு பதிலாக எக்ஸு ஃபார்ம்லா இருக்கிற மைனஸு பிக்கு பதிலாக மூணு சரியா இப்போ பாருங்கள் எது கேன்சல் ஆகிரும் இந்த எக்ஸ் மைனஸ் மூணு இந்த எக்ஸ் மைனஸ் மூணு கேன்சல் ஆகிரும் தொகுதியில் எதுவுமே இல்லை இல்லைப்பாங்க என்ன இருக்குது ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஈக்குவல் டு ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் மூன்று இதுதான் என்னது இந்த முதல் கோவையோட சுருங்கிய வடிவம் சரியா அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா ரெண்டாவது என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு எக்ஸு ப்ளஸ் பதினாறு இப்போ என்ன செய்யணுன்னா இதை நம்ம காரணிப்படுத்தணும் தொகுதியவும் காரணிப்படுத்தணும் பகுதியவும் காரணிப்படுத்தணும் இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு இருக்குது பதினாறு நம்ம எப்படி எழுதலாம் நாலு ஸ்கொயர்னு எழுதலாமா இங்கே பகுதி பகுதியில் இருக்க என்ன இருக்குது இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாடு இந்த மாதிரி நம்ம காரணிப்படுத்த போகிறோம் அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கேளு ஒன்று பெருக்கல் மாறிலி பதினாறு ஒரு பதினாறாக பதினாறு இங்கே எக்ஸோட கெழு எட்டு ரெண்டு நம்பரை பெருக்கணும் பெருக்கும் போது பதினாறு வரணும் கூட்டினா எட்டு வரணும் இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்குது அதனால் கூட்டும்போது என்ன வரணும் எட்டு வரணும் அப்போது எந்த இது நாலு நாளாக பதினாறு நாளை நாளையும் பெருக்கணும் பதினாறு நாளை நாளையும் கூட்டினா எட்டு கரெக்டாக வந்துடுச்சா பை இப்போ என்ன செய்யணுன்னா இந்த முதல் உறுப்பு இருக்குது இல்லையா அந்த முதல் உறுப்பில் அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எடுக்கணும் அடிமானத்தில் என்ன இருக்குது எக்ஸு எக்ஸு இப்போ இதை காரணிப்படுத்தோம் இங்கே எழுதுகிற முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி எழுதுனா எக்ஸு ப்ளஸ் நாலு அந்த குறியோடு சேர்த்து எழுதணும் மாறிலிக்கு முன்னால் இருக்க குறியோடு சேர்த்து எழுதணும் எக்ஸு ப்ளஸ் நாலு எக்ஸு ப்ளஸ் நாலு இங்கேயும் X ப்ளஸ் நாலு சரியா எதை காரணிப்படுத்திட்டோம் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு இதை நம்ம காரணிப்படுத்திட்டோம் காரணிப்படுத்தாமல் என்ன வந்திருக்கு X ப்ளஸ் நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு அடுத்து பாருங்கள் இந்த பகுதியை தொகுதியை நம்ம காரணிப்படுத்தணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஸ்கொயர் இந்த ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக நாலு இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி ஏக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் பிக்கு பதிலா நாலு இன்டூ ஏ மைனஸ் பி ஏக்கு பதிலாக எக்ஸு ஃபார்ம்லா இருக்க மைனஸ் பிக்கு பதிலா 4 பை இங்கே பகுதியில் எந்த இல்லை அப்படியே வந்துடும் எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்டூ எக்ஸ் ப்ளஸ் நாலு எது கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலு கேன்சல் ஆயிடுமா நிச்சயம் என்ன இருக்குது பாருங்கள் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் நாலு பை எக்ஸ் ப்ளஸ் நாலு இது தான் என்னது இரண்டாவது கொடுத்துருக்க இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் பதினாறின் சுருங்கிய வடிவம் என்னது எக்ஸ் மைனஸ் நாலு பை எக்ஸ் பிளஸ் நான்கு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி